முருகனே செந்தில் முதல்வனே மாயோ மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே 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 கை தொழுவேன் நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் 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 முருகனுக்கரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயன். நிறைய பேருக்கு நம்ம நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதையும் பார்த்துட்டேன்னா, நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன அந்த ஸ்படிக மாலையை வாங்கி ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி வீட்டில் வந்து சுவாமி ரூமில் சுவாமி படங்களை ரொம்ப நேர்த்தியாக நம்ம வைக்க ஆரம்பித்தோம். வீட்டில் வந்து குங்குலியம் நாங்கள் போட ஆரம்பித்தோம் சார். நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுத்தது, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. இந்த எதிர்ப்புகளுக்குண்டான மந்திரங்கள் நீங்கள் சொன்னீங்க, அந்த மந்திரங்கள் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு நாளும் கமெண்ட்ஸ்லேயும் சரி, நேர்லேயும் சரி, தொலைபேசி மூலமாகவும் சரி, அத்தனை பேரும் சொல்லக்கூடியது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்றுறது. அதே மாதிரி நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நிகழ்ச்சியை பார்த்து அவள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அதே மாதிரி வகுப்புகளில் சேர்ந்து இன்னும் இந்த நிகழ்ச்சியை பெருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நல்லா உற்சாகமாக ஆன்மீக தகவல் சொல்கிற அளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு அது புதியோகத்துக்கு சாரும். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா, நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான ஆன்மீக பதில் இதோ. ராகு பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஆலயத்தை பற்றி கேட்டிருந்தேன், திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரம் தான் ராகு பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக தீபங்கள் ஏற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது விசேஷமாக இருக்கும். ராகு தோஷம் இருக்கிறவா இத்தனை விளக்குகள்னு அங்கே இருக்குது, அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறவாளுக்கு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த கேள்வி ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ராம் ஜுவாலா லக்ஷ்மண் ஜுவாலா இந்த இடம் எங்கே இருக்கிறது? சரி, இது உதாரணத்துக்கு ஒரு க்ளூ பார்த்துட்டேன்னா, இந்த இடத்துல கங்கா ஆரத்தி இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கும். ராம் ஜுவாலா லக்ஷ்மண் ஜுவாலா இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பில், அந்த அனுபவம் ரொம்ப விசேஷகரமான அனுபவமாக இருந்திருக்கும். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு ஆன்மீக கதை, குட்டி ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி, அதாவது அந்த அம்மா அப்பா குழந்தை, இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அம்மா அப்பா குழந்தை, ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தைய வழக்கம், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும்னு சொல்லி ரொம்ப வழக்கம். இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா குழந்தைய, ஓ நீ பாட்டுக்கு விளையாடு, நீ பாட்டுக்கு இரு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழியிறது, அந்த கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே வகுப்புகளை படித்து வளர்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கூல்லேயே அவனுக்கு வித்தியாசம் தெரியுது. எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுப்பாடாக வளர்க்குறா பார்த்தோம், அவளை அந்த குழந்தைக்கு ரெகக்னேஷன் அதிகம், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கிளாஸ் டீச்சர்லாம் மதிக்கிறான். நிறையா விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் மாற்றமாகிறது. சாயந்தரமானால் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவான், ஐயோ அப்பா அம்மா இல்லைன்னா பிச்சு விடுவான், பிச்சு நம்ம போயிடணுமே. இவர் அப்படி இல்லை, விளையாடிட்டு மெதுவாக போவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே படிக்க வர்றார். இவருக்கு சீக்கிரம் வேலை கிடச்சிடும், ஏன்னா இவன் மார்க் நல்லா எடுக்கிறான். இவன் பார்த்துட்டு மார்க் குறைவாக இருந்துட்டுருக்கு. அப்பா சொல்கிறார், நீ வேணா என்னோடய வேலையை பாரு. திருப்பி அவன் வந்து அவன் வேலையை பார்க்குறான். இவருக்கு சொந்தத்திலேயே ஒரு கல்யாணம் ஆகிறது. இந்த பையன் பார்த்துட்டு இல்லை அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கேருந்து நல்லவா பார்த்து கல்யாணம் பண்ணுறான். லைஃபோட ஸ்டைல் ரெண்டு பேருக்குமே வித்தியாசமாகிறது. கொஞ்சம் வருஷம் கழியறது, அப்படி கழிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமயம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுறாங்க. டேய் நீ நன்னா இருக்கியா, நான் நன்னா இருக்கேன், நீ என்ன நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி வெளிநாடுகளில் வேலை செஞ்சு திருப்பி போதுன்னு எடுத்து இப்போ எங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறேன், நிறையா சம்பாதிச்சாச்சு, சம்பாதிச்சதுக்கப்புறம் என் ஃபேமிலி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, குடும்பம் வந்து நல்லா போயின்னு இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுற, எங்கடா வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை இருக்குது, தொழிலே அமைய மாட்டேங்குது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் படித்தோம், ஆனால் நீ இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் ஒரே சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போனம்பர். சே, நானும் உன்ன மாதிரி சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சிருக்கலாம், படிச்சிருந்த என்ன என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படி வருத்தப்படும் போது சொன்னால், இல்லைடா நான் இன்னைக்கு இந்தளவுக்கு இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் என்னுடைய பிரதான காரணம், ஏன்னா நான் பயந்தேன், வாட்டேன், அப்பா அம்மா மேலே மரியாதை இருக்கான் நான் பயந்தேன். அதே சமயத்தில் பார்த்துட்டா நீ ரொம்ப ஜாலியாக இருந்த, தப்பு கிடையாது, ஆனால் வாழ்க்கையின் பின்பகுதியை நினச்சி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு பெத்த அம்மா அப்பா என்னென்னலாவா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பெற்றவர்களாக இருக்காங்க,
டீச்சராக இருக்காங்க, ஒரு தப்பு பண்ணோம்னா தண்டிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி அரவணைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த குழந்தையின் மேல் உயிரியே வச்சுருந்துருப்பா. இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன இது அப்படின்னு சொன்னால் தன்னால் தாங்க முடியாது. அதே சமயத்தில் அந்த கண்டிப்போட ஒரு விஷயத்தை நடத்தினா அப்படின்னு சொன்னால் அவள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் யதார்த்தமாக நம்ம நிகழ்ச்சியை யதார்த்தமாக பார்ப்போம். அம்மா அப்பா ஏன் இவ்வளோ கண்டிப்பாக இருக்கா, ஏன் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கா, ஏன் என்னை ஃபோன் பேச வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்னை வந்து ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்னை வெளியில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்கிட்ட இப்படி கோவிச்சுக்கிறா. நிறையா பெண்கள் கூட இப்படி கேட்பான், நிறையா பசங்க கூட ஏன் அப்பா அம்மா வந்து எனக்கு சாயந்தரமான ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாள், விளையாடவே விடமாட்டா, என்னோட அம்மா என்னை வெளியிலேயே போக விடமாட்டா, இப்படி நிறையா பேர் சொல்லுவாள். அதற்கு பின்னாடி நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஒவ்வொரு க்ஷணத்தின் இருக்கக்கூடிய விஷயமும் அந்த தாய் தந்தையருக்கு அது பெருசாக தெரியுதுங்கிற இந்த குட்டி கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவம் என்றைக்குமே பெற்றவர்கள் சொல்வதை கேட்டோம்னா வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மளை பழிக்காமல் இருப்பாங்கங்கிற ஒரு அற்புதமான இன்னைக்கு குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/8/2020 சார்வரி வருஷம், ஆடி மாதம், 20ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். காலை 9:12 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம், புனர்பூசம், மிதுனம், கடகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. நிறைய பேர் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா யக்ஞோபவீத உபகரணமாக சொல்லியிருப்பாள், அதாவது பூனல் போட்டவா. இன்றைய தினத்தில் காயத்ரி ஜபம் ஜபிப்பா. காயத்ரி ஜபம் ரொம்ப விசேஷமானது. காயத்ரி தான் வேத மாத்தா, லோக மாத்தான்னு சொல்லுவாள். காயத்ரி அம்பாவை பிரார்த்தனை பண்ணாலே லோகத்தில் எல்லா விதமான நலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும், முகத்தில் தேஜஸ் வரும். நம்ம காயத்ரியை ஜபிக்க 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 நிறைய மாற்றங்கள் கூடி வரும். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைக்கி. லோகக்ஷேமத்துக்காக எல்லாரும் இந்த காயத்ரி ஜபம் யாரெல்லாம் பண்ணுறாலோ அது அந்த சக்தி இந்த உலகத்துக்காக பரவி மேலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுறவா, பிறந்த நட்சத்திர நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நாளில் 12 ராசிகளுக்கு உண்டான யதார்த்த பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுன்னா தாயார் அம்மாவை ரொம்ப பார்த்துக்கணும், அவளை கவனிச்சுக்கணும், அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணணும், நிறைய நம்மளுக்காக பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அவளுக்குள்ளே தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி. இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம். அடிப்படை கல்வி, உயர்கல்வி, அதேமாதிரி ஆராய்ச்சி கல்வி, இந்த கல்விகளில் இருக்கிற வாளுக்கு நல்லா படிக்கணும், மேலும் மேலும் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவில், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். சகோதர சகோதரிட்ட பேசாதனமாக பேசுவாள். திருமண காரியம், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசினியர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடாமுயற்சியின் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள். ஒரு கம்பெனியில் சிஇஓ, டைரக்டராக, மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடி வரும். வேறு இடத்துக்கு இடம் மாறலாம் நினச்சிட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. குழந்தைகளுடைய கல்யாணம் காரியங்களை பற்றி அடிக்கடி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். சில நேரம் எதிர்த்து யாராவது பேசிட்டா சென்சிட்டிவாக யோசிப்பில், சரி என்ன போய் இப்படி பேசிட்டாலே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, சில நேரங்கள் வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டுருக்கும். வரவுகளும் செலவுகளும் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கவனம் தேவை. கையெழுத்து போடுறதா இருந்தாலும், ஏதாவது ஒன்று பேசுகிறதா இருந்தாலும், ஒரு யாராவது பிரச்சனைகள் இருக்கா அவளுக்கு நீங்கள் கூட சேர்ந்து பேசுகிறதா இருந்தாலும், அவள்கிட்ட தப்பு இருக்கா, ரைடு இருக்கா, ரைட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் யோசிப்பேன். மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவாரூர் நட்சத்திரம் இருக்கிறவா நிறையா சம்பாத்தியம் பண்ணணும்.
எல்லாரும் எனக்கு கிண்டல் கழிவனாவா முன்னாடி நின்று காமிக்கணும், பதவி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருப்போம், அந்த கஷ்டங்களுக்கு இறைவன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி வைக்கிறாங்கிற ஒரு யோசனை இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், சரி எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தெரியும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, மீனாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடாராசி என்பர்களே, நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை லோன்லியாக ஃபீல் பண்ணுவாள், கொஞ்சம் கஷ்டமாக யோசிப்பாள். சில பேர் ரொம்ப வயசானவா, கூடமாட இருந்தவா, இப்போ அவளுக்கு ஆரோக்கியம் சரியில்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாள். பூச நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடிய, ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை படிப்பை பற்றிய சிந்தனையும், ஸ்போர்ட்ஸ் டான்ஸை பற்றி இப்போ சிந்தனையும், ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அதை பற்றிய சிந்தனையும் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உத்தியோகத்தை என்ன பண்ணிக்கணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, நமக்கு எல்லா விஷயங்களும் சில நேரம் அவசரப்பட்டு இந்த காரியத்தை, அதாவது எடுத்தம கவுத்தமானு பண்ணதெல்லாம் போயிடுது, இனிமே அப்படி கிடையாது, நிதானமாக சிந்தித்து பண்ணணும், நமக்கு யோசிக்கணும், என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கணும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபுட்டு சம்மந்தமான தயாரிப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். நீர் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, எண்ணெய் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, நெய் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி வீட்டில் பிராணிகள் வளர்த்துட்டு இருக்கிறவா, மாடு பசு இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு இடம் ஒன்று விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அதை தேடி பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ பலன்கள் தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாள், சொந்த பந்தங்கள் கூட பேசுவேன், குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து எடுத்து பண்ணுவேன், நிறையா பாட்டு டான்ஸ் சினிமா சம்மந்தமான விஷயங்கள் இருந்துகிட்டு வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கும், புதிய வாய்ப்புகள் தேடுற வாழ்க்கை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். யாருக்கேனே எதனா ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் முன்னின்ற இந்த காரியத்தை பண்ணுவேன், அவளுக்காக பண்ணுறது நமக்காக பண்ணுறதுலேன்னு சில கருத்துக்கள் சில பேச்சுக்கள் கூட நீங்கள் வீட்டில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி பேர்புகள் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில விஷயங்களில் கோபித்து கொண்டு மனசுலேயே வச்சுருப்பேன், வெளியே சொல்ல வேண்டியது, அதாவது 100 விஷயங்கள் 90 விஷயம் மனசில் வச்சுருப்பேன், 10 தான் பேசுவேன். இன்றைய தினத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும், பணவரவுகள் கூடி வரும், திடீர் பணவரவு மனசில் ஒரு திருப்தியும் தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் ஆகக்கூடியதோ உட்கார்ந்த இடத்துல இந்த காரியத்தை சாதிப்பேன். குழந்தைகளுக்கு தேவையான பொன் பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகளை யோசிப்பேன். சில இடத்துல பணம் கொடுத்துட்டு ஐயோ பணம் போயிடுத்து அப்படின்னு யோசிக்க வேண்டாம்னா, பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. குழந்தைகளுடைய படிப்பில் ரொம்ப ஆர்வம் கொள்வேன், காலேஜ் சம்மந்தமான வேலைகளில் எடுத்து பண்ணுவேன், அவளுடைய படிப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உதவி பண்ணுவேன். சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம தொழிலை மாற்றிக்கலாம், தொழிலில் சில நாசூக்கை பயன்படுத்தி சில நேரங்கள் யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும், அந்த மாதிரி யுக்திகள் பற்றி சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் யாருக்கானோ உதவி தேவைப்பட்டதுன்னா உடனே போய் அந்த உதவியை பண்ணுவேன். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடாது. வியாபாரம் கொஞ்ச நாளாக சரியில்லை, என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை மற்றவாட்டை பேசி மன ஆறுதல் வந்துப்பேன். ஒருவேளை ஒருத்தருக்கு உதவி அப்படின்னு சொன்னால் முன்னின்று உதவியை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வயசானவாளை கூட மாட இருந்து கணக்கும், அதே மாதிரி வழுக்கிற இடங்களில் கவனமாக, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் எல்லா விஷயங்களும் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் பண்ணோம்னா மனசு தெளிவாக இருக்குது, அப்படி யோசிக்கும்போது ரெஸ்ட் எடுத்து பண்ணால் தப்பே கிடையாது. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, புகழ் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். பாப்பாப்பா யோசனையில் இருந்தது, கவலைப்பட்டுன்றதெல்லாம் தீரும், கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு, சில விஷயங்கள்லாம் நம்மளாக முடிவெடுத்தால் சக்ஸஸ் ஆகிடுது, மற்ற வாட்டை கேட்டு கேட்டு பண்ணோம்னா தடங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சேன், நான் தாராளமாக எடுத்து பண்ணலாம். பொது துணிமணி வாங்கிக்கிறது, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இது சொல்லப்படாதுன்னு நினச்சிருந்தோம் டக்குன்னு சொல்லிவிட்டோமே, அவள் தப்பாக நினைப்பாள் அப்படி நினைப்பாள் எப்படி நினைப்பா, ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசணுன்னா ரொம்ப நல்லது,
யதார்த்தமாக பேசும்பொழுது ஒருவேளை தப்பாவோ இல்லை யதார்த்தமாக பொய் சொல்லிவிட்டோமோ அவளுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் பண்ணுறோம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் குழந்தைகள் பண்ணுறோம், அதேமாதிரி வீட்டில் மற்றவாளுக்கு தெரியாமல் சில காரியம் பண்ணுறோம், அது தயவு செய்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சீக்கிரமாக தெரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மரராசி என்பர்களை ரொம்ப அழகாக சிந்திப்பில் நான் சூக்காக பேசுவேன். முந்தையெல்லாம் கவலைப்பட்டதுன்னா உட்காந்து ரொம்ப கவலைப்படுவில்லைப்பா, அப்படி இல்லை யோசிப்பில், ஏன் கவலை வருது, ஏன் இதுக்காக கவலைப்படணும், ஏன் இதுக்காக யோசிக்கணும், ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருப்பேன். ரொம்ப விஷயத்தில் ரொம்ப அழகாக மெச்சூரிட்டியாக பேசுறது, ரொம்ப அழகாக தெளிவாக சிந்தனை பண்ணுறதுக்குன்னு நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு நிறையா பண்ணுவேன், இந்த தெய்வம் இருக்கங்காட்டி தான் எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாகிறது. சரி பரவாயில்ல, சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாது, சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாத விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நெருங்கின வாட்டை மட்டும் அதை பற்றி பேசுவேன். மரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் மூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெட்டு வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அறண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு சொல்லுவாள், பயந்து விட்டோம் இவங்களாம் எல்லா காரியமும் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். கண்ணுக்கு முன்னாடி சின்ன கண்ணாக வச்சா கூட பாறாங்கல்லாம் தெரியும், ரொம்ப பெரிய கல்லை தூரத்தில் வச்சோம்னா சிறு கல்லாக தெரியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற பொறுத்து இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டுவாருங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற சந்தோஷத்தில் இருக்கும். கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படுவாங்க, கல்யாணம் ஆகும், அது லேட்டாச்சுன்னா நல்லபடியாக ஆகும்னு நினைங்க. இந்த வேலையில வா இப்படி ஆயிட்டாலேன்னு வருத்தப்படுறதோட சரி வா, இருந்திருந்தால் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதனால் நல்லதுக்கு, எது நடந்தாலும் நடந்ததுக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை மனசில் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். சில நேரங்கள் உங்களுடைய எமோஷனல் தூண்டுற வகையில் சில பேர் குத்தி பேசுவா, பேசினா பேசிட்டு போட்டோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. அதனால் இறைவன்கிட்ட சொன்னால் போதும், மற்றவாளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் கோபம் மட்டும் இருக்கப்படாது இன்றைய தினத்தில், யதார்த்த கோபங்கள். ஏன்னா கோபம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். கோபம் படுற மாதிரி நிறைய பேர் பேசுவாள், கோபம் படுற மாதிரி நிறைய பேர் சிந்திப்பாள். சில பேர் நீங்கள் சொல்லாத சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாள், சில பேர் சொன்னதை சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாள். அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும், அதனால் பெருசாக அது கவலைப்படாதீங்க. காலை வேலைகளில் இருக்கும், மத்தியான வேலைகள் சுமூகமாக முடியும். சில பேருக்கு முன்னாடி உங்களை நிறையா பேர் கிண்டலோ கேழியோ படுத்து பேசினா இன்னொரு உத்வேகம், இன்னும் அடுத்த நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷப்பட்டுங்க. அந்த உத்வேகம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயம் நமக்கு அனுபவ பாடமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல செய்தியும் உண்டு, கவலை வேண்டாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீகத்தகம். இன்றைக்கி ஆன்மீக தகவலை தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நான் நிறைய பேருக்கு நிகழ்ச்சிகளில் வரும்போது பார்த்துட்டேன்னா இன்றைய தினத்துக்குண்டான தெய்வ வழிபாடு சொல்லுவேன். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த தெய்வத்தை இன்றைக்கி பூரா ஸ்மரணை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்மரணை பண்ணுறது எப்படி, சுவாமியினுடைய நாமத்தை சொல்லலாம், அந்த சுவாமியினுடைய சிந்தனையை மனசுக்குள்ளே வைக்கலாம். சதா காலம் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த நாமத்தை சொல்கிறதும், மூச்சை வெளியில் விடும்போது அந்த நாமத்தை ஜபிச்சுக்கிறதும், உங்கள் எண்ணத்தை கவனிக்கிறதும் உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்துறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார், நான் நிறையா பிரச்சனைகள்லேருந்து அவாய்ட் பண்ணும், நிறையா துன்பங்கள்லேருந்து வெளியில் வரணும். ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் இருந்து சிந்தித்தேன்னா இந்த துன்பங்கள்லேருந்தான் வெளியில் வந்துடுவது. இதை தான் வேதாந்தம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்மளுடைய ஆகமம் சொல்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறது. நம்ம எப்போ நம்மளை மறந்து சில காரியங்கள் நம்ம பண்ணுறோமோ அன்னைக்கு அதனுடைய துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஒரு பெரிய கார் ஒருத்தர் வாங்குற, அந்த காருக்கு பெட்ரோல் போடணும், அந்த காரை வாங்கிறதுக்கு சம்பாத்தியம் பண்ணும், யாராவது இலவசமாக கொடுத்தா கூட ஃபியூயல் நம்ம தான் போடணும், அந்த ஃபியூயலுக்கு சம்பாத்தியம் பண்ணும், சம்பாத்தியத்துக்கு இன்னும் உழைக்கணும். உழைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆச்சு, அது எதுக்காவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை பார்க்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். அப்போது ஒரு வாகனம் நமக்கு சில வசதிகளை கொடுக்கறது, ஆனால் அதற்கு இத்தனை உபரி விஷயங்கள் தேவைப்படுறது. அதே மாதிரி தான் நம்ம எது சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அது சில நேரங்களில் துக்கத்தை நம்ம கொடுக்கறது, அது நம்ம வாழ்க்கையிலேயே நிறையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது. சரி, இதிலேருந்து நம்ம அப்பாற்படணும், இதிலேருந்து நம்ம வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த சைத்தன்யத்தை உணரணும். அதற்கு தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடை சொல்கிறேன்.
அந்த ராசிக்குண்டான நட்சத்திரத்துக்குண்டான அந்த தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணி பாருங்களேன், பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ராசிக்குண்டான தெய்வ வழிபாடு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆக தினம் தினம் இந்த ராசி பலனில் சொல்லக்கூடிய அந்த தெய்வ பலனை வெறுமனே நம்ம கேட்டுட்டு ஓ சிவ வழிபாடு அப்படின்னு விடாத, சிவ வழிபாடா பரமேஸ்வரா அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல் 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 முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.